கமலாபுரம் கிராமத்துல ராஜு நீரஜா அப்படின்னு ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆன ஒரு வருஷத்துல ரெண்டு பெண் குழந்தைங்க பிறந்தாங்க. அதுல ஒரு பொண்ணு மானரமா பிறந்துச்சு. அவ பேரு நளினி. இன்னொரு பொண்ணு நல்ல செகப்பா பிறந்துச்சு. அவ பேரு திவ்யா. மானரமா இருக்கிற பொண்ணை பார்த்து நீரஜா வருத்தப்பட்டு, அட கடவுளே, எனக்கு எனக்கு இந்த கலர்ல ஒரு பொண்ணை கொடுத்துருக்க, நான் என்ன தப்பு பண்ண கடவுளே, இந்த மாதிரி மா நேரத்துல இருக்கிற பொண்ணு எனக்கு குழந்தைய கொடுத்துருக்க, இந்த கலர்ல இருக்கிற குழந்தைய நான் வெளியில கூட்டிட்டு போனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கேலி செய்வாங்க, நான் இப்ப என்ன செய்ய முடியும் அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தா. இதுக்குள்ள நீரஜா கணவன் ராஜு அங்க வந்து, என்னாச்சு நீரஜா, அப்படியே பயந்து போயிருக்க? என் கவலை எல்லாம் இந்த நேரத்துல இருக்கிற பொண்ணு நினைச்சுதாங்க. இப்போ இவளுக்கு என்ன ஆச்சு? மா நேரத்துல இருந்தா என்ன ஆயிடும்? மனுஷங்க எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்க மாட்டாங்கல்ல. இதெல்லாம் நினைச்சு நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அவளை நல்ல சோப்பா போட்டு குளிப்பாட்டினா போச்சு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போயிட்டாரு. அன்னிலேந்து நீரஜா நளினிக்காக நல்ல நல்ல சோப்ஸ் கிரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவளை நல்லா செவப்பாக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா நளினி கிட்ட எந்த மாற்றமும் இல்ல. கொஞ்ச நாள் போச்சு, குழந்தைங்களும் பெரியவங்களா வளர்ந்தாங்க. நளினி மானரமா இருந்ததால நீரஜா அவளை சரியாவே கவனிக்கிறது இல்ல. திவ்யாவை மட்டும் தன்னோட பொண்ணா நினைச்சுக்கிட்டாங்க. எங்க போனாலும் திவ்யாவை மட்டுமே கூட்டிட்டு போனாங்க. ஆனா ராஜு அப்படி இல்ல, ரெண்டு பொண்ணுங்களையும் சமமா ட்ரீட் பண்ணாரு. ஒரு நாள் நீரஜா திவ்யா ரெடியாகி ரூம்ல இருந்து வந்து, நீ வீட்லயே இரு, நாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடுறோம். அம்மா, நானும் உங்க கூட வரேம்மா. என்னது, உன்ன ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போகணுமா? இப்ப உன்ன கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்கோ, என் பொண்ணுன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ண என்ன கேலி செஞ்சிருவாங்க. பேசாம வாய முடிட்டு வீட்லயே இரு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவை கூட்டிக்கிட்டு வெளியே போனாங்க நீரஜா. அப்போ நளினி வருத்தப்பட்டு, கருப்பா பிறந்தது ஏன் தப்பா, எதுக்கு அம்மா என்ன வேற மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டா. கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு ராஜு வந்தாரு. என்னம்மா தனியா உட்கார்ந்துட்டு இருக்க, உன் அம்மாவும் தங்கச்சியும் எங்க? அவங்க ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்கப்பா. பின்ன நீ ஏமா போல? அப்போ நளினி வருத்தப்பட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னா. அதை கேட்ட ராஜுவுக்கு நீரஜா மேல ரொம்ப கோபம் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு நீரஜாவும் திவ்யாவும் வீட்டுக்கு வந்தாங்க. நீரஜா, என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ? நீ அவளை ட்ரீட் பண்ற விதம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவ இந்த கலர்ல பிறந்ததுல அவ தப்பு என்ன? அவ இந்த கலர்ல பிறந்தது அவ தப்புன்னு நான் சொல்லலங்க. இப்படி மா நேரத்துல இருக்கிற பொண்ண கூட்டிக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போனா ஒரு மாதிரிய பாப்பாங்கங்க. அதான் நான் அவளை எங்கேயும் கூட்டிட்டே போறதில்ல. இப்படி பேசினா எப்படி? அவளும் நம்மளுக்கு பிறந்த குழந்தை தானே. இன்னொரு வாட்டி நீ இப்படி பண்ண என்னால பொறுத்துக்கவே முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு வெளியே போயிட்டாரு. அப்படியே கொஞ்ச நேரம் போச்சு. ஒரு நாள் நீரஜா சமையல் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ கையில சூடு பட்டு அந்த இடம் தோல் உறிஞ்சு வெள்ளையா ஆயிடுச்சு. அத பார்த்த நீரஜாவுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸ்கின்ல சூடு பட்டா வெள்ளையா ஆகுது, அப்போ சூடு வச்சா நளினி முகம் கூட வெள்ளையா ஆயிடும்ல. ஆமா, நளினி முகத்துல சூடு வச்சு வெள்ளையா ஆக்கிடுவோம், அப்போ அவளும் வெள்ளையா ஆயிடுவாள்ல அப்படின்னு நினைச்சாங்க நீரஜா. அதுக்காக வெளிய போய் ஒரு பெரிய குச்சியை எடுத்துக்கிட்டு வந்து அதை நல்லா சூடு பண்ணி, நளினி ஒரு நிமிஷம் இங்க வா. சொல்லுமா, எதுக்கு கூப்பிட்ட? இன்னைக்கு நீ வெள்ளையா மாறி போக போற, இங்க கிட்ட வா. ஐயோ அம்மா, என்னால எரிச்சல் தாங்க முடியாது, நான் வரமாட்டேன், இதெல்லாம் எனக்கு வேணாம் அம்மா. ஒன்னும் இல்ல, இங்க வா, நீ நல்ல செவப்பா என்ன மாதிரி திவ்யா மாதிரி மாறிடுவ அப்படின்னு அவகிட்ட போய் அவ முகம் மேல சூடு வைக்க போனாங்க. அப்போ ராஜு வீட்டுக்கு வந்தாரு. அத பார்த்து ஷாக் ஆயிட்டாரு. ஏய், என்ன நடக்குதுங்க? ஏன் அவளுக்கு சூடு வைக்க போற? என்ன பண்ணிட்டு இருக்க அவள? அவளை ஒன்னும் பண்ணலங்க, இந்த மாதிரி மூஞ்சில சூடு வச்சா முகம் நல்லா செவப்பா மாறிடும். இதெல்லாம் கேட்ட ராஜுவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? யாராவது இப்படி எல்லாம் செய்வாங்களா? உன்னோட பைத்தியக்காரத்தனத்தால குழந்தைங்களை நீ சாகடிக்க போற. அவ மா நேரத்துல இருக்கிறதால ஒரு நஷ்டமும் இல்ல. மறுபடியும் எனக்கு தெரியாம இது மாதிரி ஏதாவது செஞ்ச உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு வெளியே போயிட்டாரு. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு.
ஒரு நாள் திவ்யா அவ அம்மா கிட்ட, அம்மா வீட்ல இருந்து ரொம்ப போர் அடிக்குதுமா, இன்னைக்கு ஜூ பார்க் போலாமா? சரி, ஆனா இன்னைக்கு நளினியையும் கூட்டிட்டு போணும். அவளை கூட்டிட்டு போலன்னு உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அப்புறம் என் உயிரை எடுத்துருவாரு அப்படின்னு நளினிய கூட ஜூ பார்க்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க எல்லாருக்கும் மானரமா இருக்கிற நளினி அவங்களோட பொண்ணுன்னு தெரியக்கூடாதுன்னு. நீ இங்கே உட்காந்துட்டு நான் திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு அவளை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அங்கிருந்து போனாங்க. அங்க ஜூ பார்க் ஃபுல்லா சுத்திட்டு நளினி அங்க இருக்கிற விஷயத்தையே மறந்து போய் வீட்டுக்கு போயிட்டாங்க. நீரஜாவும் திவ்யாவும் வீட்டுக்கு வரதுக்குள்ள ராஜு ஆபீஸ்ல இருந்து வந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்தாரு. எங்க போயிருந்தீங்க எல்லாரும்? வீட்ல ஒருத்தரும் இல்ல. குழந்தைங்களை ஜூ பார்க் கூட்டிட்டு போனாங்க. அப்போ நளினி எங்க? அப்போதான் நீரஜாவுக்கு நளினிய மறந்துட்டு வந்த விஷயமே ஞாபகம் வந்தது. ஐயோ, அவளை மறந்து போய் அங்கேயே விட்டுட்டங்க. என்னது, மறந்து போயிட்டியா? அது எப்படி மறந்து போகும்? ஒரு சொந்த குழந்தைய மறந்து போயிட்டேன்னு சொல்ற வெக்கமா இல்ல உனக்கு? வா, போய் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பி ஜூ பார்க்கு போனாங்க. அங்க போய் பார்த்தா நளினி எங்கேயுமே இல்ல. எல்லா இடத்துலயும் தேடினாங்க, எங்கேயுமே காணல. சரி, நீ வீட்டுக்கு போ, திவ்யா தனியா இருக்கா அப்படின்னு நீரஜாவை வீட்டுக்கு அனுப்பிட்டு சுத்து பக்கத்துல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் விசாரிச்சாரு. எங்கேயும் காணாததால ஒருவேளை வீட்டுக்கு போயிட்டாளோன்னு வீட்டுக்கு வந்தாரு. எதிரில நீரஜா வந்து, பொண்ணு கிடைச்சாளங்க. எந்த அம்மாவா இருந்தாலும் சரி, தன் பொண்ணு எப்படி இருந்தாலும் அவளை ஆசையா பாத்துக்குவாங்க. ஆனா நீ செகப்பா இல்லைன்னு வேணும்னே அவளை எங்கேயோ தொலைச்சிட்டு வந்திருக்க. இல்லங்க, நான் வேணும்னு செய்யலங்க, நான் நிஜமாவே மறந்து போயிட்டேன். ராஜுவுக்கு ரொம்ப கோபம் வந்து நீரஜாவை அடிக்க ஆரம்பிச்சாரு. அப்படி அடிக்கும் போது நளினி ஒரு அங்கிளை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தா. அப்பா, அம்மாவை அடிக்காதீங்க அப்படின்னு கூப்பிட்டா. அதை கேட்ட ராஜு வேகமா திரும்பி பார்த்தாரு. நளினி கண்ணுல பட்டா. அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு, அம்மா நளினி, எங்கம்மா போயிட்ட? நீ உனக்கு பயப்படுற மாதிரி எதுவும் ஆகலையே? எனக்கு எதுவும் ஆகலப்பா. எப்பவும் என்ன வெளிய கூட்டிக்கிட்டு போகாத அம்மா இன்னைக்கு என்ன வெளிய கூட்டிட்டு போனாங்க. கலரா இல்லாதனா அவங்க பொண்ணுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா மானம் போயிடும்னு என்ன ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. எப்பவும் பண்ற மாதிரி இன்னைக்கும் என்ன மறந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் பயந்து போய் அழுததை பார்த்து இந்த அங்கிள் என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் திரும்ப உங்ககிட்ட வந்து விட்டாரு. அப்போ அவரு, எனக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு கலர் எல்லாம் ப்ராப்ளமே இல்லை. எனக்கு குழந்தைங்களே கிடையாது. உங்களுக்கு இந்த பொண்ணை வச்சுக்க இஷ்டம் இல்லைனா எனக்கு தத்து கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன். அப்போ நீரஜா அவமானத்துல தலை குனிஞ்சு, அவன் நல்ல கலரா இல்லைன்னு நான் தப்பு பண்ணிட்டேன். என் பொண்ணை நானே நல்லா பாத்துக்கிறேன். அப்படி செஞ்சதுக்கு நான் ரொம்ப வெக்கப்படுறேன். என்ன மன்னிச்சுக்கோமா நளினி அப்படின்னு அவளை பக்கத்துல கூப்பிட்டு அணைச்சுக்கிட்டாங்க. அண்ணிலேந்து ரெண்டு பொண்ணையும் சமமா ஆசையா பாத்துக்கிட்டாங்க நீரஜா. ஜெயம்மாவுக்கு ரெண்டு மருமக, பெரிய மருமக பவானி, சின்ன மருமக திவ்யா. ஜெயம்மா ரெண்டு பேரையும் சமமா பாத்துக்கிட்டாங்க. மருமக ரெண்டு பேருக்கும் நகைன்னா பைத்தியம். வீட்டுல கூட ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு நகைய போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அத பார்த்த மாமியார் ஒரு சமயம் ரெண்டு மருமகளையும் கூப்பிட்டாங்க. பெரிய மருமகளே, சின்ன மருமகளே, ஒரு நிமிஷம் ரெண்டு பேரும் இங்க வாங்க. ரெண்டு மருமகளும் அங்க வந்தாங்க. வாங்க வாங்க, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்படி என்ன உங்களுக்கு பிடிக்காத விஷயம் செஞ்சிட்டோம் தே, சொல்லுங்க அப்படின்னு கேட்டா பெரிய மருமக. என்ன செஞ்சீங்களா? உங்க ரெண்டு பேருக்கும் சமமா நகை இருக்கு. அதுக்காக வீட்டுல இருக்கும் போதே இத போட்டி போட்டு போட்டுக்கணுமா? அது போட்டுக்க ஒரு சமயம் சந்தர்ப்பம்னு இருக்குல்ல. இப்படி வீட்டுக்குள்ள இவ்வளவு நகை போட்டுக்கிட்டா பாக்குறவங்க ஏதோ நம்ம ரொம்ப பணம் வச்சிருக்கோம் அலட்டிக்கிறாங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. முதல்ல ரெண்டு பேரும் நகையெல்லாம் கயட்டி லாக்கர்ல வைங்க. அப்போ சின்ன மருமக, எங்க கிட்ட இருக்கு அதான் போட்டுக்கிறோம். இது லாக்கர்ல வச்சு என்ன ஆக போகுது? தினமும் அதை எடுத்து போட்டுக்கிட்டா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. திவ்யா சொல்றது கூட கரெக்ட் தானே அத்த? அது லாக்கர்ல இருக்கிறத விட நாங்க போட்டுக்கிட்டா நல்லா இருக்குல்ல.
உங்க ரெண்டு பேருக்கும் சொல்றதே புரிய மாட்டேங்குது. முதல்ல கழட்டி உள்ள போய் வைங்க எல்லாத்தையும். ஆனா அவங்க அத காதலியே வாங்கிக்காம அங்கிருந்து போனாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் காலையில பவானி தான் கணவன் ரமேஷ் கிட்ட, என்னங்க இன்னைக்கு உங்களுக்கு லீவ் தானே? ஆமாம் பவானி, ஏதாவது வேலை இருக்கா? வேலைன்னு ஒண்ணும் இல்லங்க, நீங்க எப்பவும் பிஸியா இருக்கீங்களா? நம்ம சரியா வெளிய கூட போக முடியலையே போலாமே நினைச்சேன். எப்பவும் வீட்டுக்குள்ளேயே இருந்து இருந்து நான் மென்டல் ஆயிடுவேன். சரி சரி, வெளிய போய் ஒரு சினிமா பார்த்துட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு வருவோம். அத கேட்ட பவானி ஹாப்பியா ஆயிட்டா. அப்பனா நான் போய் 10 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வரேன், நீங்களும் ரெடி ஆகுங்க போங்க அப்படின்னு உள்ள போனா. கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் ரெடி ஆகி வெளியே போனாங்க. ரெண்டு பேரும் வெளிய போய் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பவானி, சரி வீட்டுக்கு போலாமா? ஆ போலாம், ஆனா இன்னும் ஒரே ஒரு இடம் பாக்கி இருக்கு, நான் சொல்ற இடத்துக்கு வாங்க அப்படின்னு ரமேஷை கூட்டிக்கிட்டு நகை கடைக்கு போனா. என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க? என்னங்க, கல்யாணம் ஆனதுல இருந்து நீங்க எனக்கு பர்சனலா ஒரு நகை கூட வாங்கி கொடுக்கல. என்ன ஆனாலும் சரி, ஏதாவது ஒரு தங்க நகை இன்னைக்கு நீங்க வாங்கி தரணும். அப்போ ரமேஷ் ஷாக் ஆயிட்டான். உடம்பு ஃபுல்லா நகை போட்டிருக்க, இதுக்கு மேல எதுக்கு நகை பவானி? என் ஃப்ரெண்ட்ஸோட புருஷங்கள்லாம் வாரம் வாரம் அவங்களுக்கெல்லாம் நகை வாங்கி கொடுக்குறாங்க, ஆனா நீங்க அப்படின்னு கடையிலேயே அழ ஆரம்பிச்சுட்டா. அப்போ ரமேஷ் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு, ஏய் பவானி, முதல்ல அழுகைய நிறுத்து, எல்லாரும் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க, உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தர. அதுக்கப்புறம் பவானி தனக்கு பிடிச்ச நகைய வாங்கி போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போனா. அவளோட புது நகைய பார்த்த திவ்யாவுக்கு பொறுக்க முடியல. என்னக்கா புதுசா நெக்லஸ் வாங்கிருக்கீங்க போல? அப்போ பவானி ஒரு பில்டப் போட, புதுசில்ல அதான் டக்குன்னு கண்ணில படுது. நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் அவரு வெளியே கூட்டிட்டு போய் இந்த புது நெக்லஸ வாங்கி கொடுத்துட்டாரு. வேண்டான்னா கேட்கவே இல்லை அவரு. என்னால இந்த நெக்லஸோட வெயிட்ட கூட தாங்க முடியல அப்படின்னு வெளியே போயிட்டா. அதை கேட்ட திவ்யாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. தான் கணவன் கிட்ட போய் அழுதுகிட்டே விஷயத்த சொன்னான். அதை கேட்ட கணவன் கிரி, எதுக்கு இன்னொருத்தர் கூட போட்டி போடுற திவ்யா? உன்கிட்ட இருக்கிறத வச்சு திருப்தி பட்டுக்கோ. எப்பவும் இப்படிதான் சொல்றீங்க நீங்க, உங்களுக்கு என் மேல அன்பே இல்லைன்னு நல்லா தெரியுது. அப்போ கிரி என்ன செய்யறதுன்னு தெரியாம, சரி சரி நீ அழுகிய நிறுத்து, நாளைக்கு நம்மளும் வெளியே போலாம் அப்படின்னு மறுநாள் திவ்யா கிரி நகை கடைக்கு போய் நகை வாங்கிட்டு வந்தாங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த ஜெயம்மா, அம்மா அடியோ, தினம் தினம் இவங்களுக்கு நகை பைத்தியம் அதிகமாயிட்டே இருக்கு. என் பசங்க சம்பளம் மொத்தமும் இதுலயே தீந்து போயிடும். இப்படி ஒரு நகை பைத்திய மருமகள்களை நான் எங்கேயும் பார்த்ததில்ல. அப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. அப்போ டிவியில அங்க திருடங்க நிறைய இருக்காங்கன்னு, அதனால எல்லாரும் ஜாகிரதையா இருங்கன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை கேட்ட ஜெயம்மா ரெண்டு மருமகளையும் கூப்பிட்டு, சிட்டியில திருடங்க ஜாஸ்தி ஆயிட்டு இருக்காங்களாம். நீங்க இப்படி நகைய போட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, சரியே இல்ல சொல்லிட்டேன். பகல்ல கூட ஓகே, அட்லீஸ்ட் ராத்திரியில கழட்டி உள்ள வைங்க. அத மருமக ரெண்டு பேரும் காதுல வாங்கிக்காமையே போயிட்டே இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் ரமேஷ் கிரி ரெண்டு பேரும் நிலம் விஷயமா கிராமத்துக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளா அந்த வீட்டு மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு இருந்த திருடங்க, அந்த வீட்டுல ஆம்பளைங்க யாரும் இல்லைன்னு அங்க திருட முடிவு பண்ணி அங்க வந்தாங்க. மெதுவா தான் கையில இருந்த ஒயர்னால பெட்ரூம் கதவை திறந்து, பவானி மூக்குல மயக்க மருந்து கலந்த கர்ச்சீஃபை வச்சு அவ போட்டிருந்த நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் திவ்யா மூக்கிலையும் அதை வச்சு அவகிட்ட இருந்த நகையையும் எடுத்துக்கிட்டான். அப்புறம் வெளியே வரும்போது அங்க இருந்த ஒரு குடத்துல கால் பட்டு கீழே விழுந்து பெருசா சத்தம் வந்துச்சு. ஆனா அவங்க ரெண்டு பேரும் மயக்கமா இருந்ததுனால அவங்களுக்கு முழிப்பே வரல. ரூம்ல படுத்துட்டு இருந்த ஜெயம்மாவுக்கு முழிப்பு வந்துருச்சு, எழுந்து ஹாலுக்கு வந்தாங்க. அப்போ திருடன் திவ்யா ரூம்ல இருந்து வெளியே வந்தான். அதை பார்த்த உடனே ஜெயம்மா தைரியமா பக்கத்துல இருந்த கொம்பை எடுத்து அவனை விளாசுனாங்க. அந்த அடியில திருட நகை இருந்த மூட்டைய அங்கேயே போட்டுட்டு ஓடி போயிட்டான். மறுநாள் காலையில ரெண்டு பேரும் எழுந்து தங்களோட நகையெல்லாம் காணாம போனதை பார்த்து அழுதுகிட்டே ஹாலுக்கு வந்தாங்க. அவங்கள பார்த்த ஜெயம்மா,
நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொன்னேன், திருடங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க, ஜாகிரதையா இருங்கன்னு. ஆனா நீங்க நகை பைத்தியங்க, ராத்திரி கூட நகைய போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு திருடுற மாதிரி பண்ணிட்டீங்க. இப்போ அழுது என்ன லாபம் அப்படின்னு திட்டினாங்க. அப்ப மருமகளுக்கு புத்தி வந்து, நாங்க நிஜமாவே தப்பு பண்ணிட்டோம் அத்தை, நீங்க சொன்னதை கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த கதையே வந்திருக்காது. இது மட்டும் எங்களோட புருஷங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகுமோ, பயமா இருக்கு அப்படின்னு அழுதாங்க. அப்படி அவங்க அழுதுகிட்டு இருக்கும் போது ஜெயம்மா உள்ள போய் அந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அவங்க முன்னால வச்சாங்க. அதை பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் போன உசுறு திரும்ப வந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ ஜெயம்மா ராத்திரி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னாங்க. அன்னிலேந்து அவங்களுக்கு புத்தி வந்து எல்லா நகையையும் பீரோல வச்சுட்டு சாதாரணமா இருந்தாங்க.